வது விரைவு செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.9% வளர்ச்சியடையும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருப்பதாகவும் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் 6.5% இருந்த வளர்ச்சி வீதத்தை விட உலக வங்கி கூடுதலாக வளர்ச்சியடையும் என கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நிலக்கரி உற்பத்தி 11% வளர்ச்சி அடைந்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதலாக நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு 67 மெட்ரிக் டன்னாக இருந்த நிலக்கரி உற்பத்தி இந்த ஆண்டு அதே கால அளவில் 75 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வுகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில், புதுதில்லியில் நடைபெறும் நேர்முக தேர்வுக்கான கடிதத்தினை தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. பனிமூட்டம் அதிகமாக உள்ள காலங்களில் ரயில் பயண சேவையை பாதுகாப்பானதாக மாற்ற ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. விபத்து ஏற்படுவதை தடுப்பது, ரயில் சேவையின் காலதாமதத்தை குறைப்பது உள்ளிட்டவற்றில் தனி கவனம் செலுத்தப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் இன்ஜின்களில் பனிமூட்டத்தை நீக்கும் கருவிகளை பொருத்துவது, 60 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயிலை இயக்குவது, லெவல் கிராசிங் பகுதிகளில் எல்இடி பல்புகளை பொருத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி 8 கோடி தொலைத்தொடர்புகளை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது. தேசிய டெலிமெடிசன் சேவையான இது நேரடி உடல்நல ஆலோசனைகளுக்கு மாற்றாக இணையதளம் வழியாக ஆலோசனை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. 5 வாரங்களில் 1 கோடி ஆலோசனைகள் குறிப்பிடத்தக்க காலக்கெடுவுக்குள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்குவங்கம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் இ சஞ்சீவினி இணையதளத்தை பயன்படுத்துவதில் முன்னிலையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.